ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம யூடிஐ ஏஎம்சி பார்த்தோன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் டுடே வந்து நல்ல ஒரு வால்யூமோட ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்தராக அதை பற்றின ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். நம்ம சேனல் க்ளோஸ் டு ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கோட நேம் வந்து யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அது ஷார்ட்கட்டாக நம்ம வந்து யூடிஐ ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1121. ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரேடிங் செஷனில் மட்டும் 6% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. நல்ல ஒரு வால்யூம் ஆல்சோ கெயின் நடந்திருக்கு. லெட் சே திஸ் நல்ல ஒரு வால்யூம் கெயின், நல்ல ஒரு ப்ரைஸ் ஆல்சோ ஒரு கெயின் நடந்திருக்கு. இதோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது, ஸோ க்ளோஸ் வந்து 1217 இயரில் இதோட ஹை இருக்கு. ஸோ லெட் சி திஸ் யூடிஐ ஏஎம்சி ஃபண்டமெண்டல். மார்க்கெட் கேப் வந்து 14,288 crore இருக்கு. முக்கியமாக இவங்களோட ஸ்டாக் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட்லி வந்து 18.2, விச் கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி பிஇ 22.8. ஸோ 22.8 அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற பிஇ ரேஷியோ திஸ் இஸ் கம்மி தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 22.6 அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து 18.6, விச் கம்பேர்ட் டு இவங்களோட பேஸோட பார்க்கும்போது திஸ் இஸ் வெரி குட் பெட்டர் தான். இபிஏ 61.8, அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ 1.06 இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து க்ளோஸ் டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் தான் இருக்கு, தட் இஸ் 968 இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ தன் புக் வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 1121. டெப்ட் சுத்தமாக எதுவும் கிடையாது, ஜீரோ டெப்ட். டெப்ட் டு ஈக்விட்டியும் ஜீரோ தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் வந்து 4,261 crore வந்து கையில் நெக்ஸ்ட் அவங்க பணம் வச்சுருக்காங்க. ஹைலேருந்து நம்ம கிடைக்கிற டிஸ்கவுண்ட் வந்து 7.78. இங்கே இருக்கிற டேட்டா லெட் கம்பேர் டு, இப்போ நம்ம ப்ராஃபிட்ஸோட பார்ப்போம். இப்போ குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது Q1Q பார்த்தோம் அப்படின்னா, கம்பேர் டு ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் அதிகம் தான். ரெவன்யூ அப்படிங்கிறது 468, இங்கே 529. பேட் பார்த்தோம் அப்படின்னா 234, இங்கே 274. ஓகே, ஸோ பேட் ஏறி இருக்கு, இபிஎஸும் ஏறி இருக்கு. இது ஜூன் கூட நம்ம கம்பேர் பண்ணாமல் மார்ச் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே ரெவன்யூ ஆல்சோ நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, பேட்டுமே இங்கே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே சரி, பேட் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் சம் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் கூட இருக்கும். அது மாதிரி இங்கே அதர் இன்கம் எதுவுமே இங்கே பெருசாக இல்லை. ஸோ தட் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நல்ல நம்பர்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது ட்ரைலிங் 12 மந்த் வந்து 842, கொஞ்சம் நல்லா தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடந்த 12 மாதத்தில் 842 crore வந்து ரெவன்யூ அங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி க்ரீனில் இருக்குது. அப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ரீசெண்டாக வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேர் டு மார்ச் இல்லாத அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க, பட் இதில் கொஞ்சம் சோல்மே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 crore வந்து எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இவங்க டிவிடெண்ட் பெய்டு வந்து 279 crore டிவிடெண்ட் ஆல்சோ இங்கே பெய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால திஸ் இஸ் இது ஓகே தான். இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஓகே தான். அண்ட் முக்கியமாக நம்ம இன்வெஸ்டர்ஸ் இதில் பார்க்கணும். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்ச் 2024 விட ஜூன் 2024 எஃப்ஐஸோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னா, 0.4 something இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிசம்பர் 2023-2024 0.4, அதுக்கப்புறமா 0.4 தான் அவங்க கிளியராக பண்ணியிருக்காங்க. டிஐஸோட ஸ்டேக் கொஞ்சம் கம்மியாகிருக்கு, பப்ளிக்கோட ஸ்டேக்ஸுமே கொஞ்சம் கம்மியாகிருக்கு. இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஐஸ் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸோட ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலே இந்த ஸ்டாக் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது பிஎஸ்ஓட கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற அதர்ஸ் இவங்களோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சவ், ஜியோ ஃபினான்சியல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அப்புறம் சோழமண்டலம், பஜாஜ், இவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திஸ் பிஇ இஸ் வெரி அட்ராக்டபுள். இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட பிஇ அப்படிங்கிறது 15.71, யூடிஐ ஏஎம்சியோட பிஇ அப்படிங்கிறது 18.19, பஜாஜ் ஃபின்சவ் கூட பார்த்தோன்னா இங்கே 30-52 இபிஎஸ். இங்கே கிட்டத்தட்ட க்ளோஸ் டு இங்கே இருக்கிற இபிஎஸ் விட இங்கே அதிகமாக தான் இருக்குது, பட் பி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இதை நம்ம ஹெச்டிஎம்சி ஏஎம்சியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 44.31 பி, இங்கே 18.19. நமக்கு பெருசாலாம் தேவையில்ல, ஜஸ்ட் 22 பி அப்படிங்கிறது வந்தாலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் க்ளோஸ் விட்டு நமக்கு 1500 அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 22 பி நம்ம பார்த்தால்
அவ்வளோ கூட வேணாம். நம்ம 20 பி ரேஷியோ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலே ஸோ 1235 அதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம பிஇ சார்ட் பார்க்கலாம். ஸோ பிஇ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி தான் பிஇ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ தட் பிஇ ரேஷியோ ஆல்சோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ நம்ம 20க்கு பார்க்க போனாலே 1200 அப்படிங்கிற டார்கெட் ஃபண்டமெண்டலாக அங்கே ஷோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ நான் டே டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணும்போது ஸோ ரீசெண்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட். லெட் சீ திஸ், நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஸோ எக்ஸாக்டாக இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னோட பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஸோ நான் எதிர்பார்க்குற டார்கெட் ஃபார் கமிங் ஷார்ட் டைமில் வந்து 1158, 1218. இந்த 1218 அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. ஸோ தட் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம இருக்கிற அந்த ஹை அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 8% அப்படிங்கிறது யூடிஐ ஏஎம்எஸ்ல கிடைக்குது. அண்ட் இதில் அனதர் ஒன் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நல்ல வால்யூம் ரைஸ் ஆகியிருக்கு, ப்ரைஸ் ரைஸ் ஆகியிருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன். ஸோ தட் நமக்கு இதுக்கான எஸ்எல் அப்படிங்கிறது 1050 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம எஸ்எல்ல கூட கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணீங்கன்னா நான் சொன்ன டேர்ம்ஸ், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும். நல்லாவே நீங்கள் தாராளமாக கேரி பண்ணலாம். பிஃபோர் தட் இது என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். நான் என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா பிஃபோர் தட் நீங்கள் உங்களோட அட்வைசர்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், நான் எப்படி இருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஏதாச்சும் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுங்க. நேற்று ஏஞ்சல் ஒன் பார்த்துருந்தோம், இன்னைக்கு ஏஞ்சல் ஒன் 16% நல்லா கொஞ்சம் டார்கெட் கொடுத்துருக்கு. டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.